முன்புறத்தில் சுதர்சன மூர்த்தியையும் பின்புறத்தில் நரசிம்ம மூர்த்தியையும் சிலாரூபமாக வழிபட கடவன் என்று ஆகமங்கள் பறைசாற்றுகின்றன. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம டெல்லியில அந்த ஸ்ரீனிவாச மந்திர் ஒன்று இருக்கும் இல்லையோ, டெல்லியில பெருமாள் கோவில் ஒன்று இருக்கு. அந்த பெருமாள் கோவிலில் ஒரு மலர் ஒன்று போட்டான். அந்த மலர்ல கோஷ்டிபுரம் சுவாமி சுதர்சன நரசிம்ம மூர்த்தி விசேஷங்களின் வைபவங்களை ஒரு ஆர்டிக்கலா சாதிச்சிருக்காரு கோஷ்டிபுரம் ராமானுச்சார சுவாமி. அதுல பிரமாணத்தோட சுவாமி இதை நிரூபணம் பண்ற. முன்புறத்தில் சுதர்சன மூர்த்தியாகவும் பின்புறத்தில் நரசிம்ம மூர்த்தியாகவும் பெருமாளை வழிப என்பவனாக அப்படி வழிபட்டானேனால் அவனுக்கு சமஸ்த விதமான அனுகிரகங்களும் கிடைக்கின்றன. அதுல முக்கியமா என்ன அப்படின்னு கேட்டா, அவனுக்கு மேற்கொண்டு மோட்சம் என்பது அவனுக்கு கைப்புகிறது என்று வர்ணிக்கிறான். ஆகையால புண்ணியம் பாபம் இவை இரண்டும் ஒழிந்தால்தான் நமக்கு மோட்ச சித்தி ஏற்படும். அந்த மோட்சத்தை அருளுபவன் யார்? சுதர்சன ஆழ்வான். பத்து வருடம் எண்ணிக்கையை சொன்னார். பரியஸ்யாது வஹா சதாங்காவயவ பரிபிருட ஜோதிரீதி சஹஸ்ரம். பரியஸ்யாத் வஹா, அந்த சுதர்சனானவன் வஹா உங்களுடையதான சஹஸ்ரம் ஈதிஹி, ஈதினா துன்பம், பலவிதமான துக்கங்களையும் துன்பங்களையும் அவன் பரியஸ்யாத் தொலைத்து விடட்டும் என்று பிரார்த்திக்கிறான். விஷ்டோர் திதியாக்கும் பொழுது, விஷ்டோர் திதியா, அவன் விஷ்ணுவின் இரண்டாவது மூர்த்தியாக சேவை சாதிக்கிறான். விஷ்ணுவை சேவித்தால் கருடனை சேவிக்க வேண்டாம், கருடனை சேவித்தால் விஷ்ணுவை சேவிக்க வேண்டாம். அதுக்கோசரம் சேவிக்க வேண்டாம், நான் விஷ்ணு சேவிச்சு வந்தேன் கருட சரி இப்படி போயிடக்கூடாது அப்படி அர்த்தம் இல்லை. அதுக்கு அவருடைய மூர்த்தி விசேஷம், அவருடைய மூர்த்தி விசேஷம் திரிச்சதுர வீதி. இந்த யாருக்கு தெரியுது, யாராளுக்கு, யாருக்கு இந்த விஷயம் தெரியும்? கருடனுக்கு இத்தகையது ஒரு பிரபாவம். கருடனை சேவித்தால், கருடனை வணங்கினால், கருடனை தியானம் பண்ணினோம்னா அப்படியே கருடன் தன்னுடைய சித்திகள் அத்தனையும் நமக்கு கொடுக்கிறான். இந்த சூக்ஷம் யாருக்கு தெரியும்? அதுபோலத்தான் திருவாரி ஆழ்வான் தான் பெருமாள், பெருமாள் தான் திருவாரி ஆழ்வான், வேற ஒண்ணும் இல்லை. ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை கேட்டார், சுவாமி இவரை நம்ம ஆழ்வார் சரி, அவரை திருப்பிசி ஆழ்வார் சரி, அவரை பெரிய ஆழ்வார், அவரை பேய ஆழ்வார், அவர் திருவங்கை ஆழ்வார் சரி, இந்த சக்கரத்தாழ்வார் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டார். ஜென்ரலா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஆழ்வான் அப்படின்னு சொன்னா அது தாசவர்க்கத்தை சேர்ந்த பெரியோர்களை குறிக்கும். விபீஷண ஆழ்வான், புரியுதா? புரியுதா? அப்படிதான் அர்த்தம் பண்ணணும். விபீஷண ஆழ்வான், கூரத்தாழ்வான் அப்படின்னு நம்ம அவளை தெற்காழ்வான், கோளரி ஆழ்வான், அங்கேயும் அங்க பெருமாள் சன்னதி அது திருக்கோஷ்டியூர் தெற்காழ்வான் சன்னதி, கோளரி ஆழ்வான் சன்னதி. அதே போல சக்கரத்தாழ்வான், இப்ப நாம இரு போட்டாதான் மரியாதைன்னு சொல்லிட்டோம். தேசிகர், தேசிகன் பெரியவர்கள் சொல்லுவோம். தேசிகன்னு சொல்லிட்டா மரியாதை குறைச்சல் இல்லை, சுவாமி தேசிகன் இப்படி சொல்லிட்டா மரியாதை குறைச்சல் இல்லை, சுவாமி தேசிகர் டர்ற போனா அவசியம் இல்லை.